கேரளா கேரளா என்று சொன்னவுடன் நம் அனைவரின் மனதிற்கும் நினைவுக்கு வருவது கேரளாவில் இருக்கக்கூடிய அழகான அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதன் பிறகு அந்த மக்கள் பேசக்கூடிய தமிழ் கலந்த அழகான மலையாள மொழி இப்படி அனைத்தும் அழகியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கேரளாவில் இனிமேல் கேரளா என்று சொன்னவுடன் இந்த விஷயமும் நினைவுக்கு வராமல் தப்பிச் செல்லாது அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தென்னிந்தியாவே அதிரக்கூடிய ஒரு சம்பவம் கேரள மாநிலமே ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது அதுதான் பதினாறு ஆண்டுகள் ஆறு கொலைகள் ஜோலி வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஜோலி இவர்கள் எதற்காக இந்த பதினாறு வருடங்களாக யாருக்கும் தெரியாத வண்ணம் ஆறு உயிர்களை எடுத்தாங்க இந்த ஆறு உயிர்களை கொள்வதற்கு இவர்களை எது தூண்டியது இந்த ஜோலிக்கு உண்மையில் எதற்காக இந்த ஆறு உயிர்கள் தேவைப்பட்டது இதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னாடி இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் டோம் தாமஸ் இவர்தான் இந்த ஜோலியினுடைய மாமனார் இவருடைய மனைவியின் பெயர் தான் அண்ணம்மா தாமஸ் இவர்கள் இருவருக்கும் மூன்று குழந்தைகள் அவர்களை ஒருவர் தான் ரோய் தாமஸ் இன்னொருவர் ரோஜோ தாமஸ் மற்றொருவர் ரெஜி இந்த இரண்டு ஆண் குழந்தைகள் அதாவது இந்த ரோய் தாமஸ் ரோஜோ தாமஸ்ல தான் இந்த ரோய் தாமஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க ஜோலி அவர்கள் இதில் ரோய் தாமஸ் மற்றும் ஜோலி தம்பதியினர் கேரளாவில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ரோஜோ தாமஸ் மட்டும் அமெரிக்காவில் வச்சுட்டு இருந்தாரு ரெஜி அவர்கள் இலங்கையிலே இருந்தாங்க ஸோ ரோய் தாமஸோடவே அவருடைய தந்தையார் டோம் தாமஸ் மற்றும் தாயார் அண்ணம்மா தாமஸ் வசித்தாங்க தொடர்ந்து இவர்களுக்கு நாட்கள் செல்ல செல்ல இரண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க குடும்பம் ரொம்ப நல்லா தான் அமைதியாக போய்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோலி அவர்களுக்கு எந்த எண்ணம் தூண்டுச்சுன்னு தெரியல அவருக்கு சொத்தின் மீது ஒரு ஆசை வந்திருக்கு அதுதான் டோம் தாமஸ்னுடைய சொத்து அவர் பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறாரு அந்த சொத்துக்களை எப்படியும் தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசில் ஏற்பட்டிருக்கு இந்த சொத்துக்களை அபகரிக்கிற எண்ணம் மட்டுமல்ல கூடவே இன்னொரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதுதான் தங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு உறவினர் மீது ஒரு இல்லீகல் அஃபேர் அல்லது ஒரு தகாத உறவை அவங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறாங்க அந்த நபருடைய பேரு ஷாஜி இந்த ஷாஜி அப்படிங்கிறவரு டோம் தாமஸினுடைய சகோதரரான சக்காரியா அப்படிங்கிறவருடைய மகன் இவருக்கு திருமணம் ஆகி சிலி என்கிற மனைவியும் குழந்தையாக இரண்டு வயதில் அல்ஃபைன் ஷாஜி அப்படிங்கிற ஒரு மகளும் உண்டு இருந்தாலும் கூட இவர்களை அடையணும் அப்படிங்கிறது ஜோலினுடைய எண்ணமாக இருந்திருக்கு இதற்கு அடிப்படையாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிது காலமாக தங்களுடைய எண்ணங்களை ஈடேறி வந்திருக்காங்க அதில் முதல் சம்பவம் தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் கொலை அதுதான் இந்த வீட்டினுடைய முக்கியமான நபராக இருந்த ரோய் தாமஸ் உடைய அம்மா அண்ணம்மா தாமஸ் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பிட்ட பிறகு வாந்தி எடுத்து இறந்து போயிருக்காங்க இந்த இறப்பு ரொம்ப சாதாரணமாக தான் கடந்து போயிருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க வீட்டில் ரெண்டு பேருமே ரொம்ப ஏஜான பர்சன்ஸ் ஸோ இந்த இறப்பு ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருந்திருக்கு அப்படின்னு கடந்து போயிருக்காங்க இதை பற்றி யாரும் ரொம்ப பெருசாக பேசல ஆனால் அந்த நேரத்தில் கூட ரோஹித் தாமஸுடைய மனைவி ஜோலி அவர்கள் இந்த சொத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே பேச்சு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க சொத்துக்களை எங்களுக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்ட பாட அவங்க விடுறதா இல்லை சரி கொஞ்ச நாள் கழித்து இவங்களுடைய டோம் தாமஸ் அதாவது இந்த சொத்தினுடைய அதிகாரியான திரு டோம் தாமஸ் அதாவது தன்னுடைய கணவனுடைய அப்பா அவரை எப்படியாச்சும் கொள்ளணும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மாமியார் இறந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே இவங்களுடைய மாமனாரையும் இதே போல சாப்பிட்ற ஒரு பொருளை இவங்க வச்சுக்கக்கூடிய ஒரு பொருளை கலந்துதான் இவங்களையும் வாந்து எடுக்க வச்சு சாகடிச்சிருக்காங்க இந்த இரண்டுலயுமே பயன்படுத்தப்பட்ட விஷயம் மட்டும் ஒன்று இல்லை இவங்க அடுத்தடுத்து தன்னுடைய கொலைகளுக்காக பயன்படுத்திய விஷயங்களும் ஒன்று தான் அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயனாய்டு இந்த சயனாய்டு இவங்களுக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறத நம்ம இந்த ஷோட எண்டில் பார்ப்போம் ஆனா இவங்க அடுத்தடுத்து யார் யாரை கொன்னாங்க அப்படிங்கறதான் நமக்கு பீதியை கலப்புற விஷயம் சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களான இந்த தாய் தந்தை ஆஹ் இறந்துட்டாங்க அப்படின்னு ரோஹித் தாமஸும் ரோஜோ தாமஸும் ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்கிறாங்க அதை கடந்து வருவதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆயிருக்கு இதன் பிறகான காலகட்டங்களில் தான் அடுத்தடுத்த கொலைகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க ஜோலி தன்னுடைய தாய் தந்தை இறந்ததை ஏற்கவே முடியாம இருந்த ரோய் தாமஸ் ஒரு கட்டத்துல ஒரு சில சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பிச்சாரு தன் மீதே சந்தேகங்களை எழுப்ப தொடங்கிட்டார் தன்னோட கணவர் அப்படிங்கிறத பொறுத்து கொள்ள முடியாத ஜோலி தன் கணவரையும் கொள்வதற்கு தயங்கவில்லை அதற்காக அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் தன் கணவருக்கும் சோற்றில் சயனடை வைத்து கொடுத்தது தன் கணவர் சோட்டில் சைனட் வச்சு இறந்தது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்ரூம்ல சென்று போய் அவரை விட்டு பாத்ரூம் வந்து வழிக்கு விழுந்துதான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடிப்பை உருவாக்கியிருக்காங்க அதே சமயம் தன் கணவர் இறந்தபோது இவங்க சரியாக அவ்வளவா அழக்கூட இல்லை அப்படின்னு ரோஹித் தாமஸினுடைய சகோதரியான திரு ரெஜினா அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்துல பதிவும் பண்ணியிருக்காங்க ஜோலி தன்னுடைய கணவரையும் எழுந்துட்டாங்க ஆனா ஜோலிய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்பவே நெகட்டிவாக தான் இருக்கு அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்ல இருந்து இவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல என்பது போல சில விஷயங்களை தன்னுடைய குடும்பத்திலேயே பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணம்மா தாமஸனுடைய சகோதரரான மேத்யூ மஞ்சாடி ஸோ இவங்களுடைய அடுத்த ஏம் மேத்யூ மஞ்சாடி தான் ஸோ அடுத்த சில ஆண்டுகளில் மேத்யூ மஞ்சாடியை குறி வைக்கிறாங்க மேத்யூ மஞ்சாரியும் இதே போல வாந்தி எடுத்து தான் இறக்குறாரு இப்படி அடுத்தடுத்து நான்கு கொலைகளை திட்டமிட்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடியாகவும் சந்தேகம் அடைபவர்களையும் உடனடியாக போட்டு தள்ளக்கூடிய நுணுக்கமான அறிவினையும் பெற்று இவங்க அனைவரையும் யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து இவங்களுடைய எய்ம் டைரக்டா இவங்க இல்லீகல் அஃபேர் வச்சிருந்த ஷாஜி மேல தான் ஸோ ஷாஜி இப்போ அடையணும் அப்படின்னா தடையா இருக்கிறது இரண்டு பேர் ஒன்று ஷாஜி சிலருடைய குழந்தை இன்னொன்று சிரி ஸோ இப்போ இந்த இரண்டு பேரும் எப்படி கொள்வது அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இதில் முதலாக அவங்க தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய குழந்தை அல்ஃபைன் ஷாஜியை தான் அல்ஃபைன் ஷாஜியை எந்த விதமான ஒரு அனுதாபமும் இல்லாமல் ஒரு இரக்கமும் இல்லாமல் ஒரு குழந்தையை கொலை பண்ண துணிகிறாங்க அந்த குழந்தையை கொன்று முடித்தாங்க அந்த குழந்தைக்கும் இதே போல் உணவில் விஷயம் வச்சு தான் கொண்டிருக்காங்கிறது தெரிய வருது ஆனால் இந்த எந்த விஷயமுமே இந்த கொலை முடிஞ்ச பிறகு ஏற்படுத்தப்பட்ட அல்லது இந்த கொலை முடிஞ்ச பிறகான விசாரணை இல்லை யாருக்கும் தெரிய வரலை

ஷாஜியை திருமணம் தான் ஷாஜியும் இப்போ தன்னுடைய மனைவியும் குழந்தை எழுந்திருக்கிறாங்க இவங்களும் தங்களுடைய கணவரை எழுந்துட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கும் போது யாருக்கும் எந்த விதமான பெரிய சந்தேகமும் ஏற்படலை ஆனா ஷாஜிக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு ஆனால் ஆனா இந்த சந்தேகத்தை வெளியே சொல்ல ரொம்ப தயங்கினாரு அதுக்கு காரணம் ஜோலியின் மீது ஷாஜிக்கு ஒரு பயம் இருந்ததா அவரே தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் ஜோலியை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படி கைது பண்ணாங்க இவங்களுக்கு என்ன துப்பு கிடைச்சது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வழக்க கையில் எடுத்தவர் வடகரை எஸ்பி திரு சைமன் இவர் என்ன மாதிரியான விஷயங்களை ரொம்ப நுன்னிப்பாக கவனிச்சாரு அப்படிங்கிறதான் நாம் இங்கே பேச வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இந்த இறந்து போன அத்தனை பேரோட உறவுகள்லையும் எல்லா இடத்துலையும் இருந்த ஒரே ஆளாக இருந்தவங்க இந்த ஜோலி தான் ஸோ ஜோலிக்கும் இதுக்கும் ஏன் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை முடுக்கி விட்டார் இந்த விஷயத்தை பத்தி இவங்களுடைய நெருக்கமான உறவனாக இருக்கக்கூடிய திரு ரோஜோ தாமஸ் மற்றும் ரெஜி ஏன்னா இவங்க தான் இப்போ இவங்க கணவருடைய தம்பி மற்றும் தங்கையா இருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட கேட்டப்போ இவங்க சொத்தை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாங்க தான் ஒரு வேலை இவங்க கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க டவுட்டா இருக்கு அதே போல தன்னுடைய கணவருடைய தம்பியான ரோஜோ தாமஸையும் கொள்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நல்லபடியா ரோஜோ தாமஸ் அமெரிக்காலே இருந்தாலே தவிர கேரளாவுக்கு வந்து இவங்க கூட சாப்பாட்டு விஷயத்தில் எதுவும் பகிர்ந்துக்கல ஸோ ரோஜோ தாமஸ் மற்றும் ரஜி இருவரும் கொடுத்த வாக்குமூலத்துல தன்னுடைய கணவர் இறந்தபோது மற்றவர்களை விட இவங்க அதிகமா அழுதுருப்பாங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க கண்ணுல இருந்து அவ்வளவா கண்ணீர் வரலையும் அவ்வளவா சோகமாகவும் இல்லை அதுவே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குச்சு அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதே போல இவங்க நடவடிக்கைகள் குறிப்பா அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் தான் என்ஐஏட்டியில ஒர்க் பண்றதா சொல்லியிருந்தாங்க ஆனா அதுவும் ஒரு போலியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே போல போலீஸ்க்கு இன்னொரு துப்பும் கிடைச்சிருக்கு அதுதான் இறந்து போன எல்லோருமே வாந்தி எடுத்து செத்து போறது இறந்து போற எல்லோருக்குமே வாயில நுரத்தள்ளி செத்து போறது இறுதியாக நடைபெற்ற அந்த கொலையிலிருந்து எடுக்கப்பட்ட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அடிப்படையா வச்சு ஏற்கனவே நடைபெற்ற அத்தனை கொலைகளுடைய ரிப்போர்ட் எடுத்து பக சொல்லியிருக்காரு வடகரை எஸ்பி சைமன் அது அடிப்படையில் தான் அனைவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாருமே சாப்பிட்ட பிறகுதான் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா இவங்க எல்லாம் இருந்தது இயற்கையாகவே ஜோலியாக தான் இருக்காங்க ஸோ ஜோலிக்கு இந்த சாப்பாட்டை கலக்கக்கூடிய இந்த சைனாய்டு எங்கேருந்து கிடச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது இந்த நேரத்துல தான் ஜோலி அவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியான மேத்யூ பிரஜீவ் குமார் கிட்ட நாய கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி எங்கிட்ட சைனாய்டு வாங்கினாங்க அவங்க அப்படின்னு அந்த மேத்யூ அவர்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி இந்த அவங்க சயனைடை வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வடகரை எஸ்பி சைமன் கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ இவங்க சயனைடு வாங்கினது செத்து போனவங்க கூட எல்லாருக்கும் இவங்களுக்கு லிங்க் இருக்கிறது சொத்துக்காக இவங்க போலி பத்திரங்களை உருவாக்குனது இப்படி அனைத்து விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நிச்சயமா குற்றவாளி ஜோலி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க வடகரை எஸ்பி சைமன் அவர்கள் இதன் அடிப்படையில் அக்டோபர் அஞ்சாம் நாள் ஜோலியை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ஒட்டுமொத்தமான மர்மங்களையும் வெளி உலகத்துக்கு போட்டு உடைக்கிறாங்க இப்படி ஒரே குடும்பத்தில் வெறும் சொத்துக்காக பதினாறு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத வண்ணம் அனைவரையும் பாரபட்சமின்றி கொலை பண்ணியிருக்காங்க கொடுமையான சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை போன்ற ஆசைகளை எல்லாம் துறந்து வாழுங்க அப்படின்னு பல பேர் பலவிதமான அறிவுரைகளை சொல்றது காதல் விழுது ஆனா இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமான ஆசை மட்டும்தான் காரணமா இல்லை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சமூக ஊடகங்களுடைய பெருக்கமா அல்லது சமூக ஊடகத்தில் காட்டப்படக்கூடிய காட்சிகளா எதுதான் இவற்றுக்கு காரணமாக இருக்குது அதுவும் ஒரு பெண்ணானவள் தன் வயிற்றில் பிறவாத ஒரு குழந்தையை எப்படி கொள்வதற்கு மனம் வருகிறது வெறும் சொத்தாசை மட்டும் இதற்கு எப்படி இவ்வளவு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அனைவருடைய விருப்பமும் கூட மேலும் ஒரு தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கருப்பரோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்